Welcome to my channel. In this video, we will see spicy snacks. Karasev Recipe. First, we will see the Karasev Recipe. அது கூட 1 டீஸ்பூன் சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமா பெருங்காய பவுடர் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து அது கூட பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன் இந்த பூண்டு வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க பீஸ் எதுவும் இல்லாம நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இத நம்ம mix பண்ணி விட்டுறலாம் பட்டருக்கு பதிலா நம்ம பொரிக்க போற எண்ணெயில இருந்து ஒரு 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ மாவு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கலாம் தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க மாவு நல்லா வந்து முறுக்கு மாவு பதத்துக்கு சாஃப்ட்டா பிசைஞ்சிடலாம் கடலை மாவுன்றதனால இந்த மாதிரி கையில ஒட்ட தான் செய்யும் நீங்க வேணும்னா 1 டீஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ மாவு ரெடியா இருக்கு இப்போ நான் வந்து முறுக்கு குழல்ல இருக்கிற இந்த அச்சை எடுத்துக்கேன் இது வந்து குழல்ல மாட்டிக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டோம்னா நம்ம வந்து எண்ணெயில புளியறும் போது ஈஸியா இருக்கும் இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து குழல்ல சேர்த்துக்கலாம் நீங்க கடலை மாவு வந்து எந்த கப்ல எடுக்கறீங்களோ அதுல வந்து 1/2 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு சேர்த்தீங்கனா காரசேவ் வந்து நல்ல கிறிஸ்பியா வரும் நான் இப்ப எண்ணெய் சூடு பண்ணிருக்கேன் எண்ணெயில வந்து நம்ம மாவை புளிஞ்சி விட்டுறலாம் நம்ம முறுக்கு சுத்துற மாதிரி ஒரு ஷேப்பா இது வந்து பண்ண வேண்டியது இல்ல ஏன்னா இது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து உடைச்சு தான் விட போறோம் அதனால எண்ணெயில ஃபுல்லா இந்த மாதிரி புளிஞ்சி விட்டுக்கோங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி விடுங்க மாவு புளிஞ்ச உடனே கரண்டி போடாதீங்க பூண்டு பேஸ்ட் சேக்கும்போது பீஸ் இல்லாம பாத்துக்கோங்க ஏன்னா சின்ன சின்ன பீஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம பாவ மாவு புளியும்போது முறுக்கு குழல்ல இருக்கிற ஓட்டையில இருந்து அடைச்சுக்கும் இந்த நுரையெல்லாம் அடங்கினோடனே நம்ம எடுத்துறலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் இப்போ எல்லா மாவையும் சுட்டு எடுத்தாச்சு இத வந்து சின்ன சின்ன பீசா உடைச்சு வச்சிட்டோம்னா நம்மளுடைய காரசேவ் சூப்பரா ரெடி ஆயிடும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதே அளவுகளல செய்யுங்க நல்ல கிறிஸ்பியா டேஸ்டியான ஒரு காரசேவ் ரெடி ஆயிருச்சு நம்ம கடையில எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல அதே டேஸ்ட்ல இருக்கும் நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स இன்னொரு வீடியோல பார்க்கலாம்